வணக்கம் நேயர்களே, கிரகமாலியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசிபலன், அதாவது 2022 பிப்ரவரி மாத ராசிபலன் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசி. மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால் அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும். ஓரளவுக்கு என்ன, 90% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜனகால ஜாதகத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கா. கோச்சாரம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனங்களை மாற்றி அமைப்பது, வீடு வாங்கிறது, அப்புறம் திருமணம் போன்ற விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் தள்ளிட்டு போனவங்களுக்கு கூட இந்த மாதம் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் விசேஷமாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் வந்து அவங்க எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பதவி உயர்வு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு துறை ஊழியர்களுக்கு பாராட்டு புகழ் குவியும், பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும், வரவேண்டிய பாக்கி பணங்கள் வசூலாகும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதம் வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வணங்க வேண்டிய தெய்வம் கையில் மலையேந்தி ஆஞ்சநேயர். கையில் ஆஞ்சநேயர் மலை வச்சிருப்பார், அவரை சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. அவரை கும்பிடுங்க, மேலே மேலே உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. சரி, ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், 2022 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம், இடமாற்றம், வேலையில் சின்ன சின்ன சில சிக்கல்கள், அதே போல் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை குறையிறதுக்கான வாய்ப்பு, அடிக்கடி வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ரிஷபராசி பெண்கள் படியில் ஏறும்பொழுது இறங்கும்பொழுது ரெஸ்ட் ரூமில், கிச்சனில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். மாத்திரைகளை மாற்றி சாப்பிட்றலாம், கவனமாக இருக்கிறது நல்லது. சுகர் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, சுகர் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்களில் கவனமாக போய் கொஞ்சம் கவனமாக வாங்க. தொழில்துறையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் வரவுகள் ஓரளவுக்கு இருந்தாலும் செலவுகள் பலமாகவே இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சமாளிக்கிறதுக்காக சில கடன்கள் வாங்குவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடன் வாங்கினாலும் கட்டிடவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு வீடு மனை யோகம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையிறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். குறிப்பாக வந்து வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை காலை 8-9 மணிக்குள் சுக்கரை ஓரையிலே வழிபடுங்கள். மிக சிறப்பான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2022 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், வரவுகள் பலமாக இருக்கும், செலவுகளும் பலமாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். புதிய வீடு கட்டுறது, பழைய இடங்களை விற்றுட்டு புது இடங்கள் வாங்கிறது, இது போல் விஷயங்கள்லாம் இருக்கும். முன்னோர்கள் சொத்துக்களில் பாகப்பிரிவினை இருந்தால் அதெல்லாம் சுலபமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் கையில் கொஞ்சம் காசை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் F&O ட்ரேடிங் போகாதீங்க, நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சு வீங்க, உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். ஐடி ஃபீல்டில் வளர்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, பணி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க, இன்னும் மேல்மேலும் உயர வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். மாலை நேரத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் சாலச்சிறந்த சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 2022 அப்படின்னு பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கவனமாக இருங்க, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணப்புழக்கம் சரளமாகத்தான் இருக்குங்க, பெரிய பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. உடல்நலம் அப்பப்போ கொஞ்சம் தொல்லை கொடுக்கும், தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி மாத்திரையின் உதவியை நாடுவீர்கள், இல்லை மருத்துவரின் உதவியை நாடுவீர்கள். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் எட்டில் இருக்க குரு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பார், பெருசாக கவலைப்படாதீங்க. ஜன்னகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுறவங்க நல்லா சூப்பராகவே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டு, ஒரு சிலர் வீடுகளில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. சில பொருட்களை இடமாற்றி வைப்பீர்கள். அரசு ஆதரவு உண்டு, ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள். ஸோ வெங்கடாஜலபதியை வழிபடுங்க, முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அடுத்தது சிம்மராசிக்காரங்க பாருங்கள், அவங்களுக்கு 2022 பிப்ரவரி எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் சுலபமாக நடக்குங்க. வரவுகள் பலமாக இருக்கும், பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். கடன் கொடுத்துருந்த இடத்துல அவங்களே தேடி வந்து பணத்தை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. செலவுகளும் பலமாகவே இருக்கும், வீண் விரயங்களும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க. ஒரு ரொம்ப நாளாக தள்ளிட்டு போன திருமணங்கள் கூடி வரும். அதே போல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் ஈஸியாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவினங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் அமையும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு மிக முக்கியமான நண்பரை சந்திப்பீர்கள், பழைய நண்பரை. அவரால் சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கத்தாருடன் நெருக்கம் அதிகரிக்கும், புதிய நண்பர்கள் உருவாவார்கள், அதனால் பயணம் உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளை வழிபடுங்க, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2022 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கி சிலர் வாகனங்கள் வாங்குவார்கள், கடன் வாங்கி சிலர் வீடுகள் வாங்குவார்கள், கடன் வாங்கி சில பணிகளை செய்வார்கள். கடன் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க, கடனை குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள் மெயினாக. ஒரு சிலருக்கு வந்து திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும், அதனால் பணியை மாற்றலாமா வேறு பணிக்கு மாறலாமா என்று சிந்திப்பீர்கள். அது இப்போதைக்கு வேண்டாம், ஓரிரு மாதங்கள் தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தில் அவ்வப்போது தொல்லை கொடுத்தாலும் அப்பப்போ சரியாயிக்குங்க அதுவே, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கருடாழ்வார். கருடாழ்வாரை நீங்கள் தினமும் வழிபடலாம், இல்லைனா வந்து வெள்ளிக்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் கருடாழ்வாரை வழிபடுங்கள், உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் உண்டாகும். அடுத்த துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2022 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், செய்கிற வேலையில் முன்னேற்றம் உண்டாகும், செய்கிற வேலையில் பணி உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். அரசுத்துறை ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கேட்ட இடத்துல மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கூடும், நீங்கள் வந்து உங்களை அறியாமல் செய்யக்கூடிய காரியங்களே கூட உங்களுக்கு சில வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், வெகு நாளாக இழுத்துட்டு போன திருமண வாய்ப்புகள் டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கு பெரியவங்களோட ஆதரவோடு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏராளமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே முன்னேறுவதற்கு வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை யோக நரசிம்மரை வெள்ளிக்கிழமை என்று வழிபடுங்கள், இல்லை தினமும் வழிபடுங்கள், நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த 2022 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கேடுகள் உண்டாகும், சொகுசாக இருக்க முடியாதுங்க. ஏதாவது நிறையா அலைஞ்சு திரிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும், கெஞ்சி கூத்தாடினா ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுக்க வேண்டியிருக்கும். கணக்கு வழக்குகளை சரியாக எழுதி வைத்து கொள்ளுங்கள், கொடுத்ததை மறந்து விடுவீர்கள், இல்லை வாங்கியதை மறந்து விடுவீர்கள்.
ஒரு சிலர் உங்கள் மேலே வந்து ஏதாவது குறை சொல்லுவாங்க. உறவினர் வகையில் சில பகை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொஞ்சம் குறையும். அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. வாகனங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் வந்து டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கு மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்குவீங்க. சொத்துக்களில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அக்கம்பக்கத்தாரோட சிலத்தை பகை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. நீங்கள் இந்த மாதம் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர். விநாயகரை திங்கக்கிழமை சாயந்தரம் 7-8 மணிக்குள்ளே வழிபடுங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான ஆள். எல்லா விஷயத்துலையும் சொகுசாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் சூழ்நிலையும் சொகுசாகவே அமையும். வெகு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடி அமையும். அதனால் உங்களுக்கு லாபமும் உண்டாகும். நினச்ச காரியங்கள்லாம் முதல்ல சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சுலபமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்கள் வகையில் வந்து உதவி செஞ்சுருவாங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். கொஞ்சம் நாளாகவே உங்களுக்கு உடல் நலத்தில் தொல்லைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அது வந்து தானாகவே சரியாயிடும். பெரிய தொல்லையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடாது. ரொம்ப பெருசாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வராதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒற்றுமை கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலை ஏற்பட்டாலும் கூட மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான மாதம் இது. ஒரு சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். விழாக்கள், விசேஷங்கள், திருவிழாக்கள், கோயில் விசேஷங்களில் கலந்துப்பீங்க. சில ஆலய தரிசனங்கள் உண்டு. மிகப்பெரிய மகான்களின் அருளும் உண்டு. ஒரு மிகப்பெரிய மனிதரை அந்நிய மதத்தவரை சந்தித்து அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. பொருள் தானாக தேடி வரும். அதான் ஆதாரம் இல்லையா? அதனால் பொருள் உங்களுக்கு தானாக தேடி வரும். நீங்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிபடக்கூடிய தெய்வம் கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபடுங்கள். கிராம தேவதைகளை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இன்னும் மேலே மேலே அதிகமாக இந்த மாதம் இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2022 எப்படி இருக்கும்? உடல் நலத்தில் சில தொல்லைகளை கொடுக்கும். அதனால் மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலர் மாற்று மருத்துவத்தை தேடுவார்கள். அக்குபஞ்சர், யுனானி, சித்தா போன்ற மருத்துவர்களை நாடுவார்கள். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் உண்டு. நண்பர்களின் ஆலோசனை தகுந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்யும். வெளியூர் பிரயாணங்கள், வெகு தூர பிரயாணங்கள் உண்டாகும். அதனால் பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்துக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். கைப்பொருளை மறந்து வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். சிலருக்கு ஆபரண ஆடைகள் சேர்க்கைகள் உண்டாகும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவினர் வகையில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வெகு நாளாக இழுத்து கொண்டிருந்த திருமணங்கள் முடிவுக்கு வரும். காதலர்கள் பெரியவர்களின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். பிள்ளை பேர், பிள்ளை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு சாலச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க. குறிப்பாக புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் பெருமாளை வழிபடுங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 2022 பிப்ரவரி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல், திரிச்சல். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு 5 முறை 6 முறை போக வேண்டியது இருக்கும். 1 முறை செய்ய வேண்டிய காரியம் 10 முறை அலைய வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டில் இருந்த சிக்கல், பத்திரப்பதிவுத்துறையில் இருந்த சிக்கல் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைஞ்சு திரிஞ்சு அந்த காரியங்கள் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஒரு 4-5 மாதம் தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் ஒரு சிலருக்கு சீக்கிரம் இந்த மாதத்தில் திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிற ஒரு சில விஷயங்கள் முடிவிற்கு வரும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலேருந்து வந்த டார்ச்சர்கள் குறையும். பணி உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். பார்த்திங்கன்னா வரவுகள் கொஞ்சம் சற்று பலமாகவே இருக்கும். பணப்புழக்கம் இருக்குங்க. பணத்துக்கு ரொம்பலாம் சிரமப்பட மாட்டீங்க. பழைய கடன்களை ஒரு சில தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளை வழிபடுங்க.
சாலச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2022 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. சுபகரியங்கள் ஜாஸ்தி. ஆண்களாக இருந்தால் சட்டை வாங்குறது, பேண்ட் வாங்குறது, வாட்ச் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது போன்ற விஷயங்கள் நடக்கும். வாங்குவீங்க செலவு பண்ணி. பெண்களாக இருந்தால் சேலை வாங்குறது, சுடிதார் வாங்குறது, நகைகள் வாங்குறதுன்னு சொல்லி சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க. திருமண வாய்ப்புகள் சற்றே தள்ளி தான் போகுங்க, இப்போ டக்குன்னு முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி புத்திர பேர் பாக்கியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியில் போகும்போது வரும்போது வாகனங்கள் ஓட்டும்போது படிகளில் ஏறும்போது இறங்கும் போது பாத்ரூமில் இங்கேயெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழுக்கி விழுந்து சிறிதாக அடிபட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்காக கொஞ்சம் மருத்துவ உதவியை நாட வேண்டியது இருக்கலாம். மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காதுங்க. பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும், பணி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து சம்பளம் கூடும், அதனால் கொஞ்சம் வந்து வசதி வாய்ப்புகள் கூடும். ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓரளவுக்கு மீனராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தினமும் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், இல்லை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. முடிஞ்சால் ஒரு தேங்காயை உடைச்ச ரெண்டு மூடி நெய்விட்டு தீபம் போடுங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீ மாதந்தோறும் ராசி பலன் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சியோட கருத்துக்கள், நம்ம நிகழ்ச்சிகள், சில விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கிரகமாளிகா யூடியூப் சேனலில். அடுத்தது மார்ச் மாத ராசி பலனையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சொல்லி மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.